ஆசிரியர்கிட்ட கல்வி கட்டுறோம்னா 25% படிப்பு மைண்டில் ஏறும். ஓகேயா? யார்கிட்டயாவது யாராவது சொல்லி தர சொல்லி கேட்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது 25% மைண்டில் ஏறும். நாம் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணோம்னா, உனக்கு மிகச்சிறந்த ஒரு ஆள், உன்னை படித்து வேலைக்கு அனுப்புறதுக்குரிய தகுதி 100% உள்ள ஒரு ஆள் நான் கிடையாது, உன் ஃப்ரெண்டு தான். சரியான ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்து குரூப் டிஸ்கஷன் பண்ணு, இல்லைனா நீ சரியான ஃப்ரெண்டாக இருந்து அவனுக்கு சொல்லிக் கொடு. இது போதும், இது போதும் நீ வேலைக்கு போகிறதுக்கு. நீங்கள் நண்பர்களாக சேர்ந்து படிங்க, உங்களுக்கு யார் துணையும் தேவையில்லை. இது முக்கியமானது. இது ரெண்டாவது. ஸோ ஃபஸ்ட் வந்து 25% ஏதாவது ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்க வேண்டும். அடுத்த 25% குரூப் டிஸ்கஷன் பண்ணணும். அடுத்த 50% நம்ம யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும். நம்ம யாருக்காவது சொல்லிக் கொடுத்தா தான் அது நல்லா புரியும். இதுதான் பெஸ்ட்டு. யாருக்காவது சொல்லிக் கொடுப்பி நான் சொல்கிறேன், யாரையும் நம்பி நீ இருக்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கும். ஈவன் என்ன, நீ மார்க்கெட்டிங் கூட நீ எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நீ காரியத்தில் கண்ணாக இருக்கணும். உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருந்து நீங்கள் வேலையை வாங்கணும். நீங்கள் நல்ல ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் வேலைக்கு போயிடுவீங்க. யாரையும் நம்பி நம்ம இல்லை, வீட்டில் இருந்து படிச்சு கூட வேலைக்கு போக முடியும். நான் திருப்பியும் சொல்கிறது அதுதான், வீட்டில் இருந்து படிச்சு கூட வேலைக்கு போக முடியும். உங்களுடைய தேவைக்கு என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் சொல்லுவேனே தவிர, நான் உன்னை வழிகாட்டுவேன், நான் தான் உனக்கு 100% அப்படின்னு நான் என்றைக்குமே நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதனால் புரிஞ்சுக்கோங்க எல்லோரும், நீங்கள் பிரில்லியண்ட்டாக இருந்து நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அழுதாலும் உழுதுட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரியமாக இருந்து ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரியா? என்னோடய